நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது நூற்று அறுபத்தி மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் இதுவரை அறுபத்தி இரண்டு பேர் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் அதிகபட்சமாக நானூற்று பதினோரு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனா் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் இதுவரை பதினாறு பேர் உயிரிழந்துவிட்டனர் கேரளாவில் இருநூற்று எண்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இருவர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் எட்டு பேரும் மத்திய பிரதேசத்தில் ஆறு பேரும் உயிரிழந்தனர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் நூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கும் கர்நாடகாவில் நூற்று பத்து பேருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் நூற்று ஐம்பத்தி எட்டு பேரும் உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் நூற்று அறுபத்தி ஏழு பேரும் மத்திய பிரதேசத்தில் நூற்று நான்கு பேரும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடகிழக்கு மாநிலங்களில் அசாமில் பதினாறு பேரும் மணிப்பூரில் இரண்டு பேரும் மிசோரமில் ஒருவரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பரிசோதனை முடிவுகள் வரும்போது இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிகிறது புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்